வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும் இன்ட்ராடே லெவல்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஈவினிங்கில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை வச்சு பிரேக் அவுட் ரேஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து இந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் வந்து அடுத்து எங்கே போகுது, ஸோ அடுத்து நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகினர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்பிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 43.94.95 இந்த ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் ஏறிச்சு. மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ஏறினாலுமே வந்து ஒரு 43.15 ரேஞ்சுக்கிட்ட வந்தோடனே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப் மூமெண்ட் நின்றுச்சு. ஸோ ஓப்பனிங்கில் நடந்த இந்த அப் மூமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டே வந்து இன்னமும் வந்து எடுக்கலை. அதாவது இப்போ இருக்க அப் ட்ரெண்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் ஃபாலோ பண்ண முடியலை. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ க்ரூட் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4430 அதாவது 4430 இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் காரணமாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலால் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து போக முடியல. ஒவ்வொரு முறை அங்கே போகையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 4430 ரேஞ்ச் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போன உடனே செல்லிங் நடந்து கீழே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதால் மார்க்கெட்டால் 4430 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஒரு பெருசாக மேலே போக முடியல. ஸோ நீங்கள் ஒரு 4435 ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரேஞ்சில் மறுபடியும் பை பண்ணி க்ரூட் ஆயில் ஈவினிங் வந்து மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே டவுன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4406 ரேஞ்ச் தான் வந்து டவுன் சைடில் வந்து இருக்குது. ஸோ எப்போ 4405 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக க்ரூட் ஆயிலில் செல்லிங் போயிட்டு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 4400 to 405 இந்த ரேஞ்சு வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. க்ரூட் ஆயிலுக்கு டவுன் சைடு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டார்டிங் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு க்ரூட் ஆயிலுக்கு அங்கே தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 4400 பிரேக் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இன்னமும் கூட கொஞ்சம் க்ரூட் ஆயில் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஜஸ்ட் வந்துட்டு போகாமல் ஒரு கேண்டில் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாகவும் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிங்க். இப்போ ஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 227.40 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 229 வரைக்கும் போச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூமெண்ட் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரேஞ்ச் போனதுக்கப்புறமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டவுனாக வந்து ஜிங்குக்கு வந்து மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து அந்த அப்சைட் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 228.80 இந்த ரேஞ்சுக்கிட்ட நடந்த ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு பிரேக் அவுட் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து நல்லாவே வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 227.30 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகி மறுபடியும் ரிவர்ஸ் போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் மார்னிங் பார்த்தாலுமே தெரியும் அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் ஓப்பனும் நடந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. இங்கே தான் க்ளோசிங்கு 227.50, 227.30, 227.40. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக ஜிங்க்குக்கு வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி லோ வந்து பிரேக் ஆச்சு 227.10 அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது.
ஸோ இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே தான் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மேலே வந்து அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 228.60 228.70 இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட்டுக்கு அப் ட்ரெண்டுக்குரிய போகிறதுக்குரிய ஒரு சான்சஸ் வந்து பிரேக் அவுட்டாக வந்து இருக்கும். ஸோ எப்போ மார்க்கெட் வந்து 228.70 இந்த 80 இந்த ரேஞ்சு கிட்ட இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஆக்சுவலி இங்கனக்குள்ளக்க தான் வந்து நின்றுச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அகெயின் வந்து ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாயிரும். ஸோ அதுக்கு செகண்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 229.15 ஸோ 229.20 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஜிங்க்குக்கு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரெண்டு ரேஞ்சு வந்து அப்சைடுக்கு வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து காப்பரில் பார்க்கலாம். காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 446.85 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 448.10 வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ வந்து இந்த 449 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து பிரேக் அவுட் நடந்துச்சோ அகெயின் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போய் 450 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து மார்னிங்லேருந்து வியூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. இதுக்கு கீழே வந்து எப்போ ட்ரெண்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் 448.80. ஸோ இந்த 448.80 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் காப்பர் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து காப்பர் ட்ரெண்டு மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் பையிங் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.